குக்வித் கோமாலில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ட் எல்லாருமே இப்போ வந்து ரீயூனியன் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அந்த ஃபங்க்ஷனை மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கனி, பவித்ரா, ரித்விகா, பாபா பாஸ்கர், தங்கதுரை, நாஞ்சில் விஜயன் இவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் அந்த இடமே வந்து ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேடையில் வந்து கல்யாண மாப்பிளையும் பொண்ணும் இருக்கும்போது பக்கத்தில் நாஞ்சில் விஜயில் வந்து தங்கதுரை பயங்கரமாக கலாய்க்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கதுரை இங்கேயாவது பழைய ஜோக்ஸ் இல்லாமல் புதுசாக சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இங்கேயும் பழைய ஜோக் தான் சொல்றாரு அப்படின்னு இருக்காரு. அதுக்கு பதிலுக்கு வந்து தங்கதுரை வந்து அவர் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி நாஞ்சில் விஜயனை கலாய்ச்சிருந்தாரு. அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ல கனி, பவித்ரா, ரித்விகா இவங்க எல்லாருமே பேசுற மாதிரியான ஒரு வீடியோ கூட சோசியல் மீடியால வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ கூட இப்போ சம வைரலா போயிட்டு இருக்கு. தங்கதுரை கூட நிறைய நிகழ்ச்சி போயிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன்ல புதுசா ஏதாவது ஜோக் சொல்வாரு எதிர்பார்த்தேன், நீங்களே எதிர்பார்த்திருப்பீங்க, ஆனா அது நடக்கல. ஆனா உண்மையிலே வந்து நாஞ்சில் விஜய் நகைச்சுவைலாம் மட்டும் நகைச்சுவை மட்டும்தான், சிந்தனையும் இருக்கும், சிரிப்பும் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடு அஸ்வின் அவர்கள் அவரோட படத்தில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் கூட வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் கூட இப்போ செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேஜு கூட 2 நாள் முன்னாடி தான் அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க விடிய ஷூட்டிங் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிற படம் வந்து பூஜை போட்ட உடனே வந்து படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா செம்ம வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேபி இந்த வருஷத்துக்குள்ளே இல்லைனா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.